ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கிற சமையலெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். இன்னைக்கு ஒயிட் மீட் துண்ணா ஃபிஷ் ஜங்க் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேன். இது சின்னவங்களேருந்து பெரியவங்களை வரைக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் லைக் பண்ணுவாங்க. சமோசானாலே எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதில் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஃபிஷ்ஷு அந்த ஃப்ளேக்ஸ் வச்சு நான் சமோசா செய்ய போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள் இந்த டைமில் லைட்டாக தான் தண்ணி ஊற்றி பேசணும். ஒரே டைமில் நிறையா ஊற்றிடக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த தம்மை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ நல்லாவுக்கு சமோசா க்ரன்ச்சியாக நல்லா வரும். சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து உப்பு வெங்காயம் வதங்கும் போதே போட்டோம்னா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும். முந்திரி பருப்பை நல்லா பொடிசா கட் பண்ணிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கேரட் வந்து பொடிசா கட் பண்ணிருக்கேன், பாருங்க அதையும் போட்டுக்கலாம். பீட்ரூட் பொடிசா கட் பண்ணியிருக்கேன். இதில் உங்கள் விருப்பந்தான் பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து பீன்ஸு அது இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பந்தான். போட்டால் இன்னும் ஹைஜீனிக்காக இன்னும் ஹெல்த்தியான சமோசாவாக இருக்கும். கேரட்டும் பீட்ரூட்டும் வேகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது வெஜிடபிள் சீக்கிரமாக வேகும். இதில் இருக்க தண்ணியை ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 பிஞ்ச், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் நிப்பிளோட துண்ணா அந்த ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். உண்மையுமே சொல்கிறேன், டேஸ்டி நிப்பிள் ஒயிட் மீட் துண்ணா ஏற்கனவே நான் கிரேவி செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி நம்ம சமோசா, கட்லெட், இது மாதிரி வெரைட்டி ஐட்டம் செஞ்சு கொடுத்தா நம்ம குட்டீஸ்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் டேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடுறேன். உண்மையிலுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுன்னு சொல்லலை, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 மினிட் அப்படியே மூடி வச்சிடலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். 1 மினிட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். மசாலா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இதுல வந்து பச்சை பட்டாணியும் பீன்ஸும் போட்டா இன்னும் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பட் எங்க மார்க்கெட்ல இப்போதைக்கு எனக்கு கிடைக்கல, அதனால நான் போடல. உங்களோட விருப்பம் தான் வெஜிடபிள் போட்டுக்கிறது, ஆட் பண்ணிக்கிறது. உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். இப்ப வந்து இது 1 மினிட் அப்படியே மூடி வச்சிடலாம். கேஸ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மாவு நல்லா பிசைஞ்சு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இது வந்து 3 பார்ட்டா கட் பண்ணிக்கலாம். மாவு ஒட்டாம இருக்கிறதுக்காக லைட்டா மைதா மாவு போட்டுக்கலாம். இத மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டின பிறகு ரெண்டா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு பீசஸ் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, ரொம்ப மெலிசாவும் உருட்டக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் உருட்டக்கூடாது. இதை மாதிரி உருட்டிக்கணும். இவ்வளோ மொத்தத்துக்கு இந்த ஃபோல்டிங் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, இதில் வந்து லைட்டாக தண்ணி தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டும், அதுக்காக தண்ணி தடைக்கணும். நெக்ஸ்ட் ஃபோல்டிங் எடுத்து இப்படி இதுக்கு மேலே வச்சு இப்படி லைட்டாக புஷ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இது கோட்டிங் ஆகிடும். ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது ஆன பிறகு பாருங்க, ஒரு கோன் மாதிரி வந்துருச்சு பாருங்க. கோன் மாதிரி இருக்கிறதுல ஸ்டஃபிங் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபில்லப் பண்ணியாச்சு. இப்ப இது சுத்தி லைட்டா தண்ணி தடவிக்கோங்க. தடவியாச்சு. இதுக்கு நேரா இருக்கிற இடத்துல இத வந்து லைட்டா இப்படி மோல்டு பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி மோல்டு பண்ணிக்கலாம். மோல்டு பண்ணிட்டு ரெண்டத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, சமோசா இவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு, சமோசா போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். சமோசா ரெடி ஆயிடுச்சு, பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோட பையன் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவனோட சஜஷனும் சொல்லுவான். நீங்க ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. சூப்பர் गाइस, இப்ப டேஸ்ட் பார்க்கல. எங்க அம்மா செஞ்சது ஃபிஷ் துண்ணா சமோசா. வாங்க गाइस, ரொம்ப பாக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கு. வாங்க गाइस டேஸ்ட் பார்க்கலாம். வாவ், பாருங்க गाइस. வாங்க गाइस இப்ப டேஸ்ட் பார்க்கலாம். தோ गाइस, இது ஒரு குச்ச டிப் சொல்றேன். அந்த சமோசாவோட கிறிஸ்பினஸ், அந்த ஃபிஷ்ஓட டேஸ்ட், அந்த மசாலால காம்பினேஷன் செந்து அட்டகாச வேற லெவல்ல இருக்கு गाइस. அப்பறமா गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க அம்மா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன்ல செலக்ட் பண்ணிடுங்க. அப்பறமா இந்த வீடியோ சின்ன ஒரு லைக் கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.